ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலான மணி சேவிங் மெத்தட். நிறைய பேருக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ ஷேர் மார்க்கெட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, இல்லை பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஃபிக்ஸட் டெபாசிட் தான் சூஸ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில், பேங்க்கில், நிறைய இடங்களில் கிடைச்சாலும் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு சில பேங்க்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே கொடுப்பாங்க, ஆனால் அது நம்ம நினச்ச போலாம் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு சில பேங்க்கில் நீங்கள் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சில ஸ்கீம்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டென்யூர் கொடுத்துருப்பாங்க. அந்த டென்யூர்க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அவ்வளோ அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஒருவேளை அந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த ஸ்கீம் வந்து இருக்காது, வேறு வேறு ஸ்கீம்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் தவறவே விடக்கூடாத ஒரு முக்கியமான 4 எஃப்டி ஸ்கீம்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெவ்வேறு பேங்க்ஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த பேங்க்கில் எவ்வளோ டென்யூருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐடிபிஐ பேங்க்கில் பார்க்கலாம். இந்த ஐடிபிஐ பேங்க்கில் 2 டைப் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமோட பேர் உத்சவ் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டென்யூர் அப்படிங்கிறது தான் மாறும். முதல்ல 300 நாளுக்கான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு 7.05% உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க, ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தால். இதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.55% வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் ரெண்டாவது டைப்பான 375 நாளுக்கான ஒரு ஸ்கீமை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தால் 7.1%, நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா 7.6% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதுலேயே இன்னொரு ஸ்கீமும் இருக்குது. அந்த ஸ்கீமுக்கான டியூரேஷனை பார்க்கும்போது 444 நாட்கள். ஸோ இந்த டென்யூருக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 7.2%, சீனியர் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் 7.7% வரைக்கும் இதுக்கு வட்டி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஐடிபிஐ பேங்க்கில் இதோட டென்யூர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 300 நாள், அதாவது ஒரு வருஷத்துக்கும் கம்மியான ஒரு டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு 10 தான் வரும். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அதில் நல்ல 7% மேலேயே வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ 10 கம்மி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 375 நாள், 444 நாள். ஸோ இந்த மாதிரி ஐடிபிஐ பேங்க்கில் குறைஞ்ச டென்யூருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜூன் 30 தான் லாஸ்ட் டேட், அதோட இந்த ஸ்கீம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜூன் 30 இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க்லேயும் இதே மாதிரி ஒரு சூப்பரான டெபாசிட் ஸ்கீம் இருக்குது. அதுக்கு நம்ம 2 டைப் இருக்குது, அதோட டென்யூர் பொறுத்து. ஒன்று 300 நாட்கள், இன்னொன்று 400 நாட்கள். இந்த 300 நாட்களுக்கான ஒரு ஸ்கீமை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தீங்கன்னா 7.05% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 7.55% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அதாவது 60 மேலே இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசன், அதாவது 80 மேலே இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 7.8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது 300 நாட்களுக்கான ஒரு ஸ்கீம். அதுவே 400 நாட்களுக்கான ஸ்கீமை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு 7.25%, சீனியர் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் 7.55%, சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 8% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா, அதாவது இந்தியன் பேங்க்கோட இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜூன் 30 தான் லாஸ்ட் டேட். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைம்குள்ளே போட்டுருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற 3வது பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். இந்த பேங்க்கில் 3 டைப் ஆஃப் டென்யூர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. முதல்ல 222 நாட்களுக்கான ஒரு டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 7.05% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதுவே 333 நாட்களுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 7.1% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இதுவே 444 நாட்களுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது, அந்த டென்யூரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 7.25% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமும் ஜூன் மாதத்தோட முடிய போகுது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ. எஸ்பிஐலையும் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமோட பேர் எஸ்பிஐ அமிர்த கைலாஷ் ஸ்கீம். இந்த ஸ்கீமோட லாஸ்ட் டேட் பார்க்கும்போது உங்களுக்கு செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ராவே இருக்குது. இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது இதில் நீங்கள் 400 நாட்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தீங்கன்னா 7.1%, நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க 60 மேலே இருக்கீங்கன்னா உங்களுக்கு 7.6%, நீங்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதாவது 80 மேலே இருக்கீங்க அப்படின்னா 7.6% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்கான என் டேட் அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் ஒரு நல்ல ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டென்யூரில் நிறைய இன்ட்ரெஸ்ட் தர மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸை இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த பேங்க்கில் போயிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.